இன்னைக்கு நாம ரொம்ப நாளா பார்க்காத டபுள் மீனிங் டயலாக்ஸ் எல்லாத்தையும் வரிசையா பார்க்க போறோம். ஹெட்செட் போட்டு ரெடி ஆயிக்கங்க, டயலாக் எல்லாம் வேற லெவலா இருக்கும். இப்பதானே நமக்கு கல்யாணமே நடந்திருக்கு, ஃபர்ஸ்ட் நைட் கூட இன்னும் நடக்கவே இல்ல. அதெல்லாம் எனக்கு தெரியாது. இத பாருப்பா, ஃபர்ஸ்ட் நைட் முடிச்சிட்டு போ. அவ்வளவு ஊனு சொன்னா, ஆனா நான் தான் வேணான்ட்ட. சொதப்பிட்டீங்களே அங்கிள். ஏன் அங்கிள்? அங்கிள் அப்பவே அப்படி இப்படின்னு ஒரு அசம்பாவிதத்தை நடத்திருந்தீங்கன்னா படார்னு ஒரு சிங்க குட்டி பிறந்திருப்பேன். ஃபர்ஸ்ட் நைட்ட விட முக்கியமான வேலை அவருக்கு என்ன இருக்கு அப்படின்னு எனக்கு ஒன்னும் புரியலங்க. அதுவும் அந்த பொண்ணு இவ்வளவு ஏக்கத்தோட கேக்குறாங்க. ஆனா இந்த வாய்ப்பு கிடைக்காம எத்தனை சிங்கிள்ஸ் ஏங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சிங்கிள்ஸ் எல்லாம் கேட்டாதாங்க தெரியும். பயங்கர முக்கியமான ஆளா இருக்காரு போல. இல்ல நீங்க குடிச்சிடுங்க, நான் ஸ்டடி பண்ணிக்கிட்டு இருக்கேன், அவசர வேலை ஒண்ணு வந்திருக்கு. உங்களால எப்படி எப்படி போக முடியும்? மாரசாமி, இன்ன நீ மலைப்பட்டியாவே நினைக்கிறேனா உனக்கு குளக்கட்டே நினைச்சிருவாளா? வழியக்க வந்த வாழைப்பழத்தை தோளோட நசுக்கு முழுக்கு. இந்த ஆளு பயங்கரமான படிப்பாளியா இருப்பாரு போல. ஃபர்ஸ்ட் நைட்லயே உட்காந்து புக் படிச்சுட்டு இருக்காரு. சாருக்கு அந்த விவரங்கள்லாம் தெரியுமா என்னன்னு தெரியல, ஆனா தாடியெல்லாம் நிறைச்சிடுச்சு. ஆனா இந்த வேலையை விட்டுட்டு அவர் அவசர வேலைன்னு வேற ஏதோ வேலையை பார்க்க போறாரு. ஒருவேளை இவர் அந்த விஷயத்துல வீக்கா இருப்பாரோ? நீங்களே புரிஞ்சுக்கங்க. ஒரு ஓரளவுக்கு நீங்க புரிஞ்சுக்குவீங்க நினைக்கிறேன். அதுக்கு மேலயும் புரியலனா கமெண்ட் பண்ணுங்க. கடைசி வரைக்கும் சொல்லவே மாட்டேங்கிறாங்களே. போர் அடிச்சு போயிருக்கோம். போர் அடிக்கிறதுக்கு அவன் ஏதாவது செஞ்சா தானே? நல்லா பண்ணுவான். செட் ஆயிடுவான்னு சொன்ன பேசதான் லைக் செய்யவே இல்ல. செய்யினா புசிந்ததுல தெரிய மாட்டேங்குது. அந்தாலும் ஒரு வேஸ்ட். கரெக்டா சொல்லு. என்ன இருந்தாலும் டாக்டர் டாக்டர் தான். இல்லைங்க, முக்கியமான யாரோ ஒருத்தன் இவங்களுக்கு பாய் ஃப்ரெண்டா வந்திருக்கான் போல, ஒண்ணுமே செய்ய மாட்டேன்றா அப்படின்னு ரொம்ப அப்செட் ஆகுறாங்க. ஏ மேடம், முக்கியமான பையனே தேர்ந்தெடுக்கிறீங்க, நிறைய நல்ல பசங்க எல்லாம் இருக்காங்க. கடைசியா இன்னொரு பொண்ணு கேக்குறாங்க செய்கையில என்னன்ட்டு. நம்ம சப்ஸ்கிரைபரா இருந்தா அவங்களுக்கு அந்த விஷயங்கள்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கும். நீங்களும் நிறைய விஷயம் இது மாதிரி தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அது செஞ்சா என்ன கொண்டாணி? காது நம்மச்சல் தீந்துச்சு. அது செஞ்சா என்னாவும் அப்படின்னு மேடம் கேக்குறாங்க. என்னாவும் அப்படிங்கறது கூட தெரியாம மேடம் இவ்வளவு பெருசா வளர்ந்துருக்காங்க. பக்கத்துல ஒருத்தர் காதை குடைஞ்சு சிம்பாலிக்கா என்னன்னு சொல்ல வராங்க. காது நம்மச்சல் தீந்துருச்சு, அப்புறம் டேஷ் போட்டு அதுவும் தீரும் அப்படின்றாங்க. அந்த டேஷ்ல நீங்க என்ன ஃபில்அப் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கே புரியும் நினைக்கிறேன். என்னமோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் நடந்து அந்த ஆர்வ குளறல தாவி கீவி இடுப்பு பிடிச்சிருக்கோம்ல நிச்சே. உங்களுக்கு அது போடுற மாதிரி போறேன் வரேன் அதையே பிடிச்சு நோண்டீங்களா?